ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி யோகா வாசிஷ்டம்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ராமர் கேட்ட கேள்வி வந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சித்திகள் பெற்றதற்கு பிறகு நம்மளால் வந்து இந்த அணு அளவுக்கு சுருங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். அதற்கு வசிஷ்டர் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னதாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த பதில் சொல்வதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இந்த மொத்த அண்ட சராசரமும் நம்மளுடைய உடலும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்குண்டான மொத்த ஸ்ட்ரக்சரையே கொடுத்துட்டார். அதற்கப்புறம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வரும்பொழுது, இன்றைக்கி நம்ம சராசரியாக புரிந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கம்ப்ளீட்டாக அப்படி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற கேட்டார் போலவே ஒரு அழகான ஒரு விளக்கமும் அதில் இருக்குது. இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கவனமாகவும் பாருங்கள். ஸோ ராமர் அந்த கேள்வி கேட்குறாரு, என்னென்னா சித்துக்கள் பெற்றதற்கு பிறகு நம்ம வந்து இந்த அணுவளவு மாறக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத நமக்கு வாய்க்க பெறுதில்லை. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ராமனா இந்த ஒரு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன், அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உனக்கு சொல்கிறேன், இதை நீ வந்து கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த மொத்த அண்ட சராசரமே பார்க்கும்பொழுது உஷ்ணம் சீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு தன்மைகள்னால தான் ஆயிருக்கு. உஷ்ணம்னா என்ன, சூடு, சீதம்னா என்ன, குளிர், சரிங்களா? ஸோ இந்த இரண்டு தன்மைகள்னால தான் இந்த மொத்த அண்ட சராசரமே ஆயிருக்கு. இப்படிப்பட்ட இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியகலையாகவும், அந்த சீதம்னு சொல்லக்கூடியது சந்திரகலையாகவும் நமக்கு புரிதலுக்காக சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயமாக இருக்குது. இதர பாவகங்களில், அதாவது நம்மளுடைய மனம் ரீதியாக பார்க்கும் பொழுது இதே போல் அந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. எப்படி ஞானம் அஞ்ஞானம், அடுத்தது ராஜசம் தாமசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெளிச்சம் இருட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது, சித்து ஆசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மைகள். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த இரட்டை பாவம் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குதே தவிர மற்றபடி இது ரெண்டும் இல்லாமல் இல்லவே இல்லை. ஸோ இதனுடைய சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சூடும் குளிரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைகள்னால தான் வர ஆரம்பிக்குது. இந்த உடல் சார்ந்து வரும்பொழுது இந்த உடல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், இதே இந்த சீதம் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு தன்மைகள்னால தான் இந்த உடல் வந்து முழுக்க முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா உடலில் உஷ்ணமும் வேணும், அதே நேரத்தில் ஓவர் உஷ்ணம் ஆயிடக்கூடாது, அது வந்து குளிராகவும் இருக்கணும். ஸோ இந்த இரண்டு தன்மைகள் தான் இந்த உடலை முழுக்க முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சீதமும் இந்த உஷ்ணமும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகள்லையும் சீராக பரவணும், பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நாடி நரம்புகளில் மட்டும்தான் அது பரவுதான்னு கேட்டால் கிடையாது. இதர அவயங்களையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த சீதமும் உஷ்ணமும் தான் தேவைப்படுது. இது முழுக்க முழுக்க சீராக இந்த உடலில் பரவிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் வருவது கிடையாது. இந்த பரவுவதில் ஏதாவது ஒன்று ஏற ஒன்று இறங்கன்னு நடக்கக்கூடிய அந்த ஒரு மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்குன்னு வரும்பொழுது தான் இந்த உடலில் நமக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது, அதாவது நோய் வரக்கு உண்டான காரணங்கள். ஸோ இது நாடி நரம்புகளை மட்டும் பாதிப்பது இல்லை, நம்மளுடைய அவயங்களை முழுக்க முழுக்க இது வந்து பாதிக்குது. இப்படிப்பட்ட இந்த சீதமும் உஷ்ணமும் ஒன்று மேல் நோக்கி போகக்கூடிய தன்மை கொண்டதாகவும், இன்னொன்று கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டதாகவுமே இருக்குது. இப்படி தான் இந்த உடல் அப்படிங்கிறது வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ நம்மளுடைய பிரபஞ்ச மண்ட சராசரம் முழுக்க வரும்பொழுது அதில் வந்து இந்த அக்னியும் சோமமும், அக்னிங்கிறது என்ன, சூடு, சோமன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சந்திரன் பேர். ஸோ இந்த இடத்துல குளிர்ச்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அக்னியும் சோமமும் உண்டான அந்த தத்துவ பரிமாணத்தினால தான் இந்த மொத்த அண்ட சராசரம் முழுக்க உருவாயிருக்கு. இது வந்து ஒரு விதையும் மரமும் போல், வெளிச்சமும் இருட்டும் போல், இதே மாதிரி இந்த மாறுபாடான ஒரு தன்மைகள் கொண்டதாக தான் இருக்குது. இந்த நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடியது, நம்ம எனக்கு பிரயத்தனமாக எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் மாதிரி பார்க்கும்பொழுது இது இரண்டு வகைப்பட்டு இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, சத்ரூப பரிமாணம் அப்படின்னும் விநாச பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையாக இருக்குது. இந்த சத்ரூப பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று இருக்கும் பொழுதே இன்னொன்னுடைய மாறுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ சத்ரூப பரிமாணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா விதையும் மரமும் போல், விதை இருக்கவே அதிலிருந்து மரம் முளைக்கும். வெளிச்சமும் இருட்டும் போல், நம்ம வெளிச்சத்தையும் பார்க்கலாம், இருட்டையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். இந்த விடியற் பொழுது இல்லை இந்த அந்தி சாயக்கூடிய நேரம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இது வந்து சத்ரூப பரிமாணம். ஒன்று இருக்கவே அதில் மாறுதல் அப்படிங்கிறது தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில், பிரபஞ்சங்களில் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளால் பார்த்துட்டே இருக்க முடியும். ஆனால் இந்த விநாச பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கும் பொழுது இன்னொன்று வராது, ஒன்று முழுக்க முழுக்க அழிஞ்சாதான் இன்னொன்று வரக்கூடிய அந்த ஒரு தன்மை. அதாவது அழிவதுங்கிறது கிடையாது, இது வந்து ஒரு நிலை மாறி இந்த இடத்துல வருதுங்கிறது. ஸோ ஒன்று இல்லாமையே போயிடும், இன்னொன்று இருக்கும் பொழுது ஒன்று இல்லாமையே போயிடும் கம்ப்ளீட்டாக. இரவும் பகலும் போல், முழுக்க பகல் நேரம் இருக்கும் பொழுது இரவுங்கிறதுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது, முழுக்க இரவு நேரம் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல பகல் ரூபத்திற்கு உண்டான இடமே அந்த இடத்துல கிடையாது. ஞானம் உதித்த பொழுது அந்த இடத்துல அஞ்ஞானத்திற்கு இடம் இடம் கிடையாது. சித்து தெளிந்ததற்கு பிறகு அந்த இடத்துல அசித் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒன்று இல்லாமல் போகும்பொழுது தான் இன்னொன்று மாறுபட்டு அந்த இடத்துல வரும். இதுதான் வந்து விநாச பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்று நாசம் அடையும் பொழுது தான் இன்னொன்று வந்து தலை தூக்கி அது வந்து உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அண்டசராசரம் முழுக்க நடக்குதான்னு கேட்டால் நடக்குது. அப்படி தான் இந்த அண்டசராசரமே நடந்துக்கிட்டு இருக்குது. இதே நிகழ்வு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடல்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லாமல். மனோரூபமாக வரும்பொழுது ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து இன்னொரு விஷயத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சத்ரூப பரிமாணத்துக்கு பார்க்கும்பொழுது உஷ்ணத்தினுடைய காரணத்தினால தான் கடல் நீர் எல்லாமே வந்து குளிர்ச்சியாக பெற்று அது வந்து மேலே நீராக போகுது. சரிங்களா, அது குளிர்ந்த ஒரு தன்மை. இந்த உஷ்ணத்தினால தான் இந்த குளிர்ந்த தன்மையே வருது. அப்போது இந்த உஷ்ணம் இருக்கும் பொழுதே இந்த குளிர்ந்த தன்மையும் வருது. இது என்னது? சித்ரூப பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த மேலே போய் அந்த நீர்மேகங்கள் அந்த நீராக மாறுறதுக்கு முன்னாடி இந்த குளிர்ந்த மேகங்களாக இருக்குது, இதில் அந்த நீர் சேரணும் அப்படின்னு சொன்னால் இந்த உஷ்ணம் குறையணும். அப்போ இந்த உஷ்ணம் இல்லாதப்போ தான் இந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்ந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இது என்னது? விநாச பரிமாணம். இது நிதர்சனமாக நம்ம வந்து நம்மளுடைய உலகத்தில் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான். இதே தான் இந்த உலகத்துலேயும் நடக்குது. எப்படி? சித்தும் ஜாட்டியம். ஜாட்டியம்னா ஜடத்தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். சித்துன்னு சொல்லக்கூடியது என்ன? முழுக்க முழுக்க அறிவும் அனைத்தும் அறிந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் இந்த ஜடத்தன்மை கொண்ட உடலும் ஒரே நேரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஒன்று வேலை செய்யும்பொழுது இன்னொன்று வேலை செய்யுது. ரெண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு அறிவு இருக்குது, நம்மளை அறிவு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. தெளிந்த அறிவு ஞானம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அறிவும் இருக்குது, இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய பற்றும் இருக்குது. இது என்னது? சித்ரூப பரிமாணம். ரெண்டு ஒன்று இருக்கும் பொழுது இன்னொன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஞானமடைந்த ஒரு ஞானிக்கோ விவேகிக்கோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ஞானமானது மட்டும்தான் இருக்கும். இந்த பற்று அப்படிங்கிறது அவர்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல அது விநாச பரிமாணமாக மாறிடுது. இப்போ நம்மெல்லாம் வந்து சித்ரூப பரிமாணத்தில் தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம முன்னேறுவதற்கு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தன்மைகளில் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய கிரகணங்கள் போல், ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஒளி போல், அதனுடைய தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு அசைவனால தான் இந்த இடத்துல அந்த சோமன்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சியினால் இந்த உடல் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த உடல் வளர்ந்து இது வந்து அதனுடைய செயல்பாடுகளோடு இருக்குது. இந்த சித்தினுடைய அசைவனுடைய காரணமாக தான் இந்த மனசு அப்படிங்கிறது வந்து தோற்றுவிக்கப்பட்டு இதனுடைய அந்த மனதனுடைய அந்த வேறுபாடுகள்னாலையும் செயல்பாடுகள்னாலையும் நம்ம சராசரியாக ஓடி ஆடி வந்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் யூடியூப் பார்க்க, நான் யூடியூபுக்கு பேச, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். அப்போது இந்த என்ன சொல்கிறது, ஒன்று இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எது இல்லாமல் போச்சுன்னா நமக்கு இந்த வேறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு இல்லாமல் போகுதோ அப்போ இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நமக்கு இல்லாமல் போயிடும். பின்னாடி அதை சொல்கிறாரு பாருங்களேன். எப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வெட்ட வெளி அது இருக்குது, தெரியும், வெளிச்சம் இருக்குது. ஆனால் ஸ்பேஸுக்கு போகும்பொழுது அந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. அப்போது அதுக்கு அது வெளிப்பட்டு தெரிவதற்கு ஏதாவது ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு என்க்ளோஷர் மாதிரி ஏதாவது ஒன்று, அது ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் நமக்கு தெரியும். ரிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் தெரியாது. அதுபோல தான் இந்த ஞானத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த சித்தானது நம்மக்கிட்ட இருக்குங்கிறது தெரியறதுக்கு இந்த உடல் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த உடல் அழியக்கூடியது தான். இந்த உடல் மேலே நம்ம பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம்தான். ஆனால் இந்த உடலை இயக்கி இந்த அண்டசராசரம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சித்து அப்படிங்கிறத உணர்வதற்கே அந்த சூரியனான அந்த ஒளி வந்து நம்ம பார்த்து உணர்வதற்கு என்ன தேவைப்படுது? இந்த அசைந்து அழியக்கூடிய இந்த சோமனான இந்த உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்த உடல் இல்லாமல் நம்மளால் சித்தை உணரவும் முடியாது. வெறுமனே சித்து இருந்தும் அது அது இருக்கேன் இல்லைங்கிறதே அதுக்கு வந்து தெரியாது. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அதனால இந்த உடல் நாடகம் வந்து நமக்கு ஒரு சில நேரங்களில் உண்மையாலுமே தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நான் உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வரேன். இப்போ புரிஞ்சுதா எப்படி இந்த அண்டசராசனம் வேலை செய்து இந்த இரண்டு பாவங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, நம்மளுடைய உடலில் வந்து அது அந்த இரண்டு பாவங்கள் எப்படிப்பட்ட தன்மைகளில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரார். இப்போ வந்து நான் உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தபுருஷர்கள் அணுவாகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு அண்டமாகவோ அவர்களால் மாற முடியும் அப்படின்னு கேட்குறது உண்மை. அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அவர்களால் செய்ய முடியும். அது அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள் சித்தர்கள். அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது. ஆனால் உண்மையாலுமே அவர்கள் மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய மனோசக்தி தான் மாறுதே தவிர அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது மாறுவது கிடையாது. இந்த உடல் ஜடத்தன்மை பொருந்தியது. இந்த உடல் வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது. அது இருக்கிற நிலை விட்டு அடுத்த ஒரு நிலைக்கு இல்லை அடுத்த ஒரு உருவத்திற்கு அது மாறாது. ஆனால் மனமானது மாறும். இந்த மனமானது வந்து எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. ஸோ சித்தர்களுக்கு வேறு மனசு, நமக்கு வேறு மனசு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இது பொதுவான ஒரு மனம் தான். ஆனால் மனிதர்களானவர்கள் தங்களுடைய அந்த ஒரு ஆசாபாசத்திற்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அதிகமான பிடிப்போடு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மனசிற்கு உண்டான பலம் முழுமையடையாத ஒரு இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வந்துடுச்சு, அதுக்குன்னு ஒரு தடை வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு தடை கொண்ட ஒரு மனோபாவம் அப்படிங்கிறது சித்தர்களுக்கு கிடையாது. ஏன்? அவர்களுக்கு எது மேலேயும் பிடிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால மனம் எல்லையற்று விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அடையுது. அது அந்த சித்ரூபம்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையற்ற தன்மை, அதுக்குன்னு உருவம் இல்லை, தன்மைகள் இல்லை, அது எல்லாமாவுமே மாறி இருக்கக்கூடிய ஒரு தன்மையினால் இருக்கக்கூடியதுனால அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ நினச்சதை நினச்ச மாத்திரத்திலே அந்த நொடிப்பொழுதிலே அவர்களால் அதை செய்யவும் முடியும், அதுவாகவும் அவர்களால் மாறவும் முடியும். மனம் எப்பேற்பட்ட உருவத்தையும் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அடையக்கூடியதாக அந்த மனதினுடைய உருவம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாறிடுது. எப்படி ஒரு சிற்பி தன்னுடைய மனசில் நினச்ச ஒரு வடிவத்தை ஒரு கல்லில் செதுக்கி நிறுத்துறானோ, எப்படி ஒரு அம்மா தன் குழந்தைய வயிற்றில் வளரும் பொழுது அந்த குழந்தைய இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த கற்பனை பண்ணும்பொழுது அதனுடைய வெளிப்பாடெல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட தெரியுமோ, இதே போல் தெளிவடைந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தருடைய நிலையில் அவருடைய அந்த ஒரு நிலையில் அவர் நினைக்கக்கூடியது எல்லாமே நொடிப்பொழுதில் அப்படியே அவங்களால செய்ய முடியும். காரணம் என்ன? இந்த மாறுதல்கள் உடல்னால் ஏற்படுவதில்லை, மனதினால் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்னென்னா அவர்களுக்கு பிடிப்பில்லை. பிடிப்பில்லாத காரணத்தினால மனம் அவ்வளவு கடந்து விரிவடைஞ்சு எல்லாமாவுமே இருக்குது. அந்த ஒரு நிலையினால் நொடிப்பொழுது அவர்களால் நினச்சது எல்லாத்தையுமே அவர்களால் சாதிக்கவும் முடியுது. இப்படிப்பட்ட இந்த சித்தர்களுக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட இந்த சித்தர்களுக்கும் சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுதான் சத்தியம், அதுதான் சர்வம், அதுதான் உண்மை, அது எல்லா இடத்துலையுமே வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்குது. ஆனால் அதே தான் இந்த உலகமாகவும், இந்த சித்தானது தான் இந்த உலகமாகவும் உலகத்திற்குள்ளாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாறுதல்களாகவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஒரு பக்குவம் அடையாதவன் பாலன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னென்னா பக்குவம் அடையாத ஒரு மனமுடையவன், இல்லாத பிசாசை இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறதுக்கு போல் இந்த சித்தானது தன்னுடைய ஒளியை வெளிவிடாமல் அது பாட்டுக்கு அமைதியாக உள்ளடங்கி இருக்கும் பொழுது இந்த உடல் தான் எல்லாத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழமான ஒரு நம்பிக்கைக்கு அது வந்துடுது. உடல் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாத்துக்குமே இந்த உடல் தான் காரணம், இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய பற்று பாசம் எல்லாமே இந்த உடல் மேலே தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அந்த சித்தானது வந்துடுது. எத்தனை காலம் இந்த உடல் தான் நான் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய பற்று மாறவே மாறாது. இந்த உடல் நிலச்சி நின்றுக்கிட்டே இருக்கும். சின்ஸ் நிலச்சி நிற்கிதுன்னா வயசாகி சேர்த்து போனால் மறுபடியும் இந்த உடல் எடுக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் ஒருவர் இந்த உடல் நான் இல்லை எல்லாமாவுமே நான் இருக்கக்கூடியது தான் நான்னு சொல்லக்கூடிய அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த சித்தினுடைய தன்மையை வெளிக்கொண்டு நான் தான் அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய நான் தான் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர்கிறார்களோ, யார் ஒருவன் தூக்கத்தில் கனவு கண்டு இப்படி விழிக்கும் முழிச்சு அது கனவு பாது உண்மை இல்லைன்னு நினைக்கிற போதுனா, அதே போல் இந்த உடல் உண்மை இல்லை, இது எல்லாமே வெறும் ஒரு மாயப்பூர்வம் தான், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நிலையில்லாதது, எல்லாம் என்னுடைய மனதினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா புரியும். இந்த மாறுபாடு யார் ஒருவனுக்கு எந்த ஒரு காலத்தில் வருகிறதோ அவனே ஞானியாகக்கூடியவனாக ஆவான். ஸோ அவன் தான் உண்மையாலுமே ஞானி, அவனே பிறவா நிலை அடையக்கூடியவன். இப்படிப்பட்ட இந்த மனதினுடைய ஒரு வெளிப்பாடுனால தான் இப்போ தான் அந்த கதைக்கு போகிறாங்க. இன்னும் இப்போ வரைக்கும் கதைக்கே போகல, இப்போ தான் அந்த பழைய கதை ஒரு 2-3 வீடியோ முன்னாடி கதை பார்த்தேன் தெரியுமா, அந்த கதைக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு தன்மையில் தான், அதாவது அணுவாகவும் அண்டமாகவும் மாறக்கூடிய அந்த ஒரு தன்மை பெறும்பொழுது தான் நம்ம பூரணத்துவம் அப்படிங்கிறது பெறுறோம். இந்த வகையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூடாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு நான் காற்றுல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பப்பட்டா அப்படிங்கிற ஒரு இது பார்த்தேன் தெரியுமா, ஒரு 3-2 வீடியோக்கு முன்னாடி. அந்த சூடாலையானவள் இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக தான் அந்த பெண் என்னென்னா நான் இந்த மாதிரி அண்டத்தில் கலக்கணும், எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அந்த ஒரே நினப்போடு அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்த மனோபாவத்தினுடைய ஒரு வைராக்கியத்தினாலையும் வீரியத்தினாலையும் அந்த பெண்ணால் தன்னுடைய உடல் விட்டு அந்த மனசு இந்த அண்ட சராசரத்தோடு கலந்து அது எல்லா இடத்துலையும் வியாபிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பொழுது தன்னுடைய கணவன் கூட அவள் ஒன்று சேர்ந்து இல்லாத நேரங்கள்லாம் அவள் தனியாக உட்காந்து இந்த பயிற்சி எடுக்கும் பொழுது அவள் எல்லா இடங்களையும் பிற தேசங்களையும் பல அண்டங்களையும் அவள் சுற்றி பார்த்துட்டு வர முடிஞ்சுது அப்படிங்கிறார். இந்த ஒரு தன்மையை விளக்கி சொல்வதற்காக யோக முறையும் இந்த ஒரு தன்மையை அனுபவபூர்வமாக உணர்வதற்கு ஞான முறையும் தேவை. அப்போ இது ரெண்டுமே நமக்கு தேவை. ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டு, இதில் எது பெஸ்ட்டு, எதுக்கு பக்கம் போகலாங்கிறதெல்லாம் கிடையாது. வசிஷ்டரே சொன்னது. இதை விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு யோக முறை பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது வேணும். இதை உணர்ந்து பார்க்கக்கூடியதற்கு ஞான முறை அப்படிங்கிறது வேணும். இப்படித்தான் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த அண்ட சராசரம் முழுக்க இந்த இரட்டை பாவம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று இருக்கவே இன்னொன்று இருக்கும் பொழுது அது வந்து தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டது. அது வந்து அதான் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபிசிக்கலாக அது ஒரு மேட்டர் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது நான் இன்னொரு தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை மாறுபட்டு போயிடும். அப்போ எல்லாமே நான் இருக்கக்கூடிய அந்த ஒரே தன்மை தான் வரும். இதுதான் ஞானம். ஸோ தொடர்ந்து உருவ மாறுபாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடியது அஞ்ஞானமும் எல்லாமே நான் தான் சொல்லக்கூடிய அசைவற்று ஒரே நிலையில் நிலைச்சி நிற்கக்கூடியதற்கு பேர் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ புரியுதா? இந்த அண்ட சராசரம், அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குது. உங்களுக்கு அதனால் கோரிலேட் பண்ணிக்க முடியுதா? எப்படி நம்மளால் அந்த அந்த அண்ட சராசரத்தோட அந்த இறைத்தன்மையோடு நம்மளால் கலந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உடலோடு நம்ம எங்கேயுமே போகிறதில்ல, எல்லாத்திற்குமே மனசு தான் காரணம். ஸோ ஏன் மனசடக்கு ஒருநிலைப்படுத்துன்னு சொல்கிறாங்கன்னா அதற்குண்டான காரணங்கள் இதுதான். ஸோ நமக்கு ஏதாவது ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சக்திகள் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு உண்டான பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயிற்சி அந்த அத்தனை ஞானமடைந்த அந்த சூடாலையினாலேயே அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு அந்த காரணமாக இருக்கும். ஸோ காற்றுல போய் கலந்த எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்க முடியல. அந்த அம்மாவும் தொடர்ந்து பயிற்சி எடுத்ததற்கு பிறகு தான் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வாய்க்கப்பட்டுருது. நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ ஏதோ ஒன்றையும் பயிற்சியின் மூலமாகவும் மனசை வந்து கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்துவது மூலமாகவும் தாராளமாக நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்து காட்டவும் ஜெயிச்சு காட்டவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல ஒரு பதிவு. இது ஆக்சுவலாக ஒரு ஞானப்பதிவாகவும் ஞானத்திற்கு உண்டான ஒரு விஷயமாகவும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் மாதிரி ஆகிப்போச்சுல்ல. அருமையான ஒரு நூலுங்க யோக வாசிஷ்டம். இன்னும் அடுத்து ராமர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இவ்வளோ மகாவிவேகியான அந்த ஒரு சிகித்வஜன் யார், அந்த சூடாலையினுடைய கணவர், இவ்வளோ ஒரு மகாவிவேகியான அந்த சிகித்வஜன் தன்னுடைய மனையால் அடைந்த அந்த ஒரு ஞானப்பாதை அப்படிங்கிறது அவனால் அடைய முடியல அப்படின்னு சொன்னால், சராசரி மனிதர் சிகித்வஜன் பெரிய ஒரு ஞானி, அவர்னாலேயே அந்த சூடாலை அடைந்த ஒரு நிலையை அடைய முடியல, இப்படி ஞானிக்கே அடைய முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கவனுக்கே அடைய முடியலன்னு சொன்னால் சராசரி மனிதர்கள் எப்படி அடைவார்கள்? ஒரு குருவே கிடைக்கட்டுமே, குருவே கிடைச்சும் கூட அவர்களால் இந்த ஒரு நிலை அடைய முடியல அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களில் எப்படி ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இது தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வியில் அது அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இதை இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நன்றி.